Hello friends, welcome to Life is Tasty. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தூத்துக்குடியில இருக்கிற அரேபியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போறோம். ஸோ இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து போயிருந்தேன். ஸோ அங்கே போய் என்னென்ன சாப்பிட்டோம், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த அரேபியன் ரெஸ்டாரண்ட் தூத்துக்குடியில் எங்கே இருக்குது அப்படின்னா, பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸ்க்கு பின்னாடி தான் வந்து இந்த அரேபியன் ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. அதாவது சண்முகப்புரமில் வந்து இருக்குது. உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா கீழே வந்து குட்டி குட்டியாக வந்து டேபிள்ஸ் வந்து இருக்கும். மேலே வந்து நமக்கு வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம், இல்லை காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம், ஒரு பெரிய கேதரிங் மாதிரி போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம மேலே வந்து போகலாம். மேலே வந்து ஃபேமிலி ரூம் அந்த மாதிரி. மேலே வந்து நம்ம ஏறி போகணும் அப்படின்னா மேலே லுக்கே வந்து கீழே விட மேலே வந்து அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேலே இருக்க பிளேஸ் வந்து நல்ல ரிச் லுக்காக இருந்துச்சு. மேலே வந்து ஒரு டேபிள் வந்து நல்ல லென்த்தியாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் அப்படின்னா அந்த டேபிள் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஆக்குப்பை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து மேலே இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து போய் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து மேலே வந்துட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்துச்சு ஆம்பியன்ஸ். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இங்கே வந்து ஒரு 7:00 கிளம்பி 7:15 கிட்டே ரீச் ஆகிட்டோம். மாடியில் வந்து அந்த லைட்ஸ் இருந்தனால நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு வந்து தெரிஞ்சிச்சு. ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம அழகாக தெரிஞ்சோம் இந்த இடத்துல வந்து, பிகாஸ் அந்த எல்லோ லைட்ஸில் வந்து நம்ம ஃபேஸ் வந்து கலர்ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிச்சு. மாடியில் வந்து ஆம்பியன்ஸ் பொறுத்து பார்க்கும்போது ஆம்பியன்ஸ் வந்து பக்காவான ஆம்பியன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போய் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மெனு டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து சிக்கன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ட் ரொமாலி ரொட்டி வந்து அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஒரு சைடில் வந்து இவங்க இந்த ரொட்டீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, பக்கத்தில் வந்து சிக்கன் அல்ஃபஹம் சிக்கன் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இடத்துல வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே அந்த இடத்துல. ஸோ சிக்கன் வந்து அழகாக குக் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் நூடுல்ஸ் பண்ணுறது பார்க்கவே அழகாக இருக்கும்ல, ஸோ அதுவும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செட்டிநாடு சிக்கன் கறி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ட் அது பக்கத்துலேயே வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த அல்ஃபஹம் சிக்கன் கிரில் சிக்கனுக்கெல்லாம் தொட்டுக்க கொடுக்கறதுக்காக வந்து அந்த சாலட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம இப்போ வந்து வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மெனுவெல்லாம் பார்த்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் வந்து முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அரேபியன் மெனு பற்றி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ சூப்ஸ் வச்சுருந்தாங்க, அண்ட் இவங்க கிட்ட ஃபேமஸே வந்து ஷவர்மா கிரில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். அண்ட் பிரியாணி ஐட்டம்ஸ் இருக்குது, கிரேவிஸ் இருக்குது, ப்ரான்னு சீ ஃபுட் வெரைட்டிஸ் வந்து இருக்குது, தந்தூரி ஐட்டம்ஸ் இருக்குது, அண்ட் ஃபைனலாக நமக்கு தேவையான ஜூஸஸ் மில்க் ஷேக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ மெனு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் மெனு வந்து பார்த்துக்கோங்க. இவங்க கிட்ட வந்து மந்தியும் இருக்குது. ஸோ மந்தி ரைஸ் அது ட்ரை பண்ணணும் அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து நீங்கள் அரேபியனில் போய் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணது வந்து அல்ஃபஹாம் சிக்கன். ஸோ அல்ஃபஹாம் சிக்கன் ஃபுல் வந்து ஆர்டர் பண்ணோம். ஃபுல் அல்ஃபஹாம் சிக்கனோட ப்ரைஸ் வந்து 420 ருபீஸ். இது கூட வந்து ரெண்டு குட்டி பவுல் வந்து மயோனீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அண்ட் மயோனீஸோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அல்ஃபஹாம் சிக்கனோட டேஸ்ட்டுமே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணும் போதே வந்து நல்லா குக்கான மாதிரி இருந்துச்சு, மசாலாஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அண்ட் மயோனீஸ் வந்து நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மயோனீஸ் கூட சிக்கன் சாப்பிடும்போது அல்ஃபஹாம் சிக்கன் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ 8 பீசஸ் ஆஃப் சிக்கன் வந்து இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 420 ருபீஸ்.
இதே இது கிரில் சிக்கன் அப்படின்னா ஒரு ஃபில் சிக்கனோட ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ், பார்பிக்யூ சிக்கன் அப்படின்னா ஒரு ஃபில் சிக்கனோட ப்ரைஸ் வந்து 410 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஷவர்மா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ தூத்துக்குடியில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, ஸோ ஷவர்மா சாப்பிடணும் அப்படின்னா வந்து அரேபியன் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அரேபியன்னாலே ஷவர்மா அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்தோம். ஷவர்மா எப்படி இருந்துச்சுன்னு என் ஃப்ரெண்டோட ரியாக்ஷன்லேயே வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த ரியாக்ஷனை பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஷவர்மா. எல்லாருக்குமே வந்து ஷவர்மாவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரோல் ஷவர்மாவோட ப்ரைஸ் வந்து 75 ருபீஸ் அண்ட் பிளேட் ஷவர்மாவோட ப்ரைஸ் வந்து 115 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் டிஷ். இந்த டிஷ் என்ன அப்படின்னா ட்ராகன் ப்ரான். ஸோ இங்கே சாப்பிட்டதுலேயே எனக்கு வந்து இந்த ட்ராகன் ப்ரான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி இல்லாமல் ப்ரானோட நேச்சர் வந்து அப்படியே இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக வந்து இருந்துச்சு ப்ரான். அண்ட் அந்த மசாலா வந்து செம்மையாக இருந்துச்சு. இது வந்து இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணும் அந்த மாதிரி டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ரான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே. ஸோ ட்ராகன் ப்ரான் வந்து சூப்பராக இருக்குது. ப்ரான் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அரேபியன் போனீங்கன்னா ட்ராகன் ப்ரான் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக குக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சில பேர் ப்ரான் வந்து ஓவர் குக் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆயிரும்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இவங்களோட சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணோம். சிக்கன் பிரியாணியோட ரேட் வந்து 180 ருபீஸ். ஸோ இதில் வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்க அண்ட் ஆனியன் கொடுத்தாங்க, அப்புறம் கத்திரிக்காய் மசால் வந்து கொடுத்தாங்க அண்ட் பிரெட் அல்வா வந்து கொடுத்தாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்து குக் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரமாலாம் இல்லை, ஒரு மைல்டான ஸ்பைசினஸோடு வந்து இருந்துச்சு. ஒரு லெக் பீஸ் வந்து பிரியாணியில் வந்து வச்சுருந்தாங்க அண்ட் இந்த கத்திரிக்காய் இது வந்து நல்ல புளிப்பாக வந்து இருந்துச்சு. ஆனியன் ரைத்தா இருந்துச்சு. எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கல, எனக்கு அந்த ப்ரான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரியாணி வந்து ஓகேவாக இருந்துச்சு, அவ்வளோ ஃபேவரேட்னு வந்து நான் பிரியாணி வந்து சொல்ல மாட்டேன். அப்புறம் வந்து இந்த ரோட்டி டைப் டிஷ்ஷஸில் வந்து நான்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பிளெயின் நான், பட்டர் நான், கார்லிக் நான், சிக்கன் கீமா நான், மட்டன் கீமா நான், காஷ்மீரி நான், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பட்டர் நான், கார்லிக் நான், சிக்கன் கீமா நான் வந்து ட்ரை பண்ணோம். இந்த சிக்கன் கீமா நான் வந்து நான் இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்படாமல் டிஃப்ரெண்ட்டான ஐட்டமாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருந்துச்சு. சிக்கன் கீமா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங், நான்குள்ளே கீமா சிக்கன் வந்து ஸ்டஃப் பண்ண மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா. நல்ல கொதிக்க கொதிக்க ஒரு பவுல் நிறைய அழகா பன்னீர் கியூப்ஸ் கட் பண்ணி போட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவோட அந்த ஸ்மெல்லே வந்து சாப்பிட வந்து அப்படி தூண்டுச்சு. அண்ட் இதில் இருக்க பன்னீரை பொறுத்த வரைக்கும் பன்னீர் வந்து செம்ம சாஃப்டாக சூப்பராக குக் ஆயிருந்துச்சு அண்ட் மசாலாவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே ஹோட்டல் போனால் நான் பன்னீர் பட்டர் மசாலா, நான் பன்னீர் பட்டர் மசாலா அப்படி தான் சாப்பிட்ருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் நான் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ட்ரை பண்ணேன். பட் பன்னீர் பட்டர் மசாலா வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. பன்னீர் வந்து ரொம்பவே சாஃப்டாக அழகாக குக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிஷ்ஷும் நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து செட்டிநாட் சிக்கன் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து வீட்டில் ஹோம் பேஸ்டு கறி மாதிரி இருந்துச்சு. ஸோ சிக்கன் வந்து இதுலேயுமே வந்து நல்லா குக் ஆகி சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருந்துச்சு, ஜூஸியாக வந்து இருந்துச்சு. வீட்டில் சாப்பிட்ற அந்த ஃப்ளேவரில் எனக்கு வந்து சிக்கன் வேணும். பரோட்டா கூடலாம் சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி சிக்கன் வந்து கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த செட்டிநாடு சிக்கன் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பிச்சு எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா சாஃப்டாகவே வந்து அந்த சிக்கன் வந்து இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் ஜூஸியாகவே வந்து இருந்துச்சு. ஸோ வீட்டில் சாப்பிட்ற ஸ்பைஸ் மசாலா மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சில்லி பன்னீர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பரவாயில்லாமல் இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிக்கல, ஓகேவாக இருந்துச்சு. பட் இதுலேயும் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா பன்னீர் வந்து இதுலேயுமே வந்து அழகாக சாஃப்டாக வந்து குக் பண்ணியிருந்தாங்க. அந்த கேப்சிகம் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது இது வந்து நல்லா இருந்துச்சு. வந்து ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ ஒரு மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஒரு மட்டன் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கினோம்.
மிக்சட் ஃப்ரைட் ரைஸோட ப்ரைஸ் வந்து 220 ருபீஸ், மட்டன் ஃப்ரைட் ரைஸோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ். ஸோ இது போக நமக்கு வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சுருக்காங்க. பட் ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ பிளாண்டான டிஷ்ஷஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி ரைஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னா இங்கே ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து பிரியாணி கூட கொடுத்த பிரெட் அல்வா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெசர்ட் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நான் சாப்பிட்டதுலேயே வந்து எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, பன்னீர் பட்டர் மசாலாவும் அந்த டிராகன் ப்ரானும் அண்ட் ஆல்சோ சிக்கன் ஷவர்மா ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாரும் ஸ்டார்டர்ஸ் அண்ட் மெயின் கோர்ஸ் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான பார்ட், ஸோ டெசர்ட்ஸ் பார்ட்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. இங்கே நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ இந்த பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக்கோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் வந்து இருந்துச்சு. ஸோ ஸ்வீட் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஃபலூடா வந்து ட்ரை பண்ணோம். இந்த ஃபலூடாவோட ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ். ஸோ ஃபலூடாவில் வந்து ரெண்டு ஐஸ்கிரீம் வந்து மேலே ரெண்டு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்ட்ராபெரி ஸ்கூப் அண்ட் வெனிலா ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வச்சுட்டு உள்ளே வந்து சப்ஜா சீட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு பண்ணியிருந்தாங்க. ஃபலூடா லவர்ஸ் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து லெமன் சோடா வந்து குடித்தோம். இந்த லெமன் சோடாவோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். என்னோட பில்லையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. தூத்துக்குடி அரேபியன் ரெஸ்டாரண்ட்டோட ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து மாடியோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ஒரு அழகான பிளேஸாக இருந்துச்சு. அண்ட் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபுட்டுமே டிசப்பாயிண்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன், பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் டிராகன் ப்ரான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ அந்த அல்ஃபஹாம் சிக்கனுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஷவர்மாவும் சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கேன், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இங்கே வந்து ஃபுட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. அப்படியே லைஃப் இஸ் டேஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.